ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆபாசமாக பேசி சிறார் பெண்கள் போன்றோரை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வரும் யூடியூபர் மதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் பல இடங்களிலிருந்து காவல்துறைக்கு புகார் வந்திருக்கிறது. எஸ், மதன் ஓபி. ஓபி அப்படின்னா ஓவர் பவரா. இப்போதைக்கு யூடியூப் மட்டும் இல்ல, நியூஸ் சேனலை திறந்தா கூட இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. யார் இந்த மதன் ஓபி? இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நம்ம படத்துல தான் பாத்திருப்போம். ஒரு தலைவன் அவன் பேச காட்டாமலே அவனுக்கான ஃபேன் பேஸ கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். ஃபேன்ஸ்னா சாதாரண ஃபேன்ஸ் இல்ல, வெறித்தனமான ஃபேன்ஸ். இவர்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி கேட்டு போனா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு செர்டைன் அமௌண்ட் டொனேட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் அவர் ஃபேன்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி டொனேட் பண்ண சொல்றாரு. அண்ட் அவங்களும் டொனேட் பண்றாங்க. நைஸ். இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் தான். ஆனா இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே வேற. ஃபர்ஸ்ட் இந்த மதன் ஓபி அப்படின்ற வார்த்தையை நான் எங்க பார்க்க ஆரம்பிச்சேன்னா, பெரிய பெரிய ஆடியோ லான்ச்சர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும் போது லைவ் சேட்ல மதன் ஓபின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இது மதன் ஓபி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்கேன். இப்ப ரீசெண்டா நடந்த பிளாக் ஷிப்போட அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட கேமிங் கேட்டகரியில அவார்டு வின் பண்ணது மதன் தான். ஸோ இப்பயாச்சும் மதனை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கேயும் மதன் வரல. அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல பிளாக் ஷிப்புக்கு ஒரு மெசேஜ் சொல்லி ஆகணும். இந்த ட்ரோலர் பசங்க, ரோஸ்ட் பசங்களாம் அப்பப்போ கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இவனுங்களை எங்கேருந்து ஸ்டேஜில் ஏற்றி அவார்டு கொடுக்குறதுன்னு அவாய்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி மதனுக்கு கொடுத்தீங்க? மதனுக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் கூட்டம் வரும் அப்படின்னா தெரியல. பட் எனிவே, நைஸ் ஜாப். அண்ட் இப்போ ரீசன்ட் டைமில் மதன் ஓபி பற்றின நிறைய ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்னு உள்ளே போகும்போது, அவர் வந்து ஆன்லைனில் வந்து கேமை ஸ்ட்ரீம் பண்ணுறவர். அவருக்கு ஸ்கில்லு கையில் மட்டும் கிடையாது, வாயிலையும் பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் தெரிய வந்துச்சு. அண்ட் குறிப்பாக இது வரைக்கும் அவரை யாருமே பார்த்தது கிடையாது. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது கூட அவரை ஃபேஸை காமிச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதுக்கு அவர் ஒரு டீசெண்டான வேலிடான ரீசன் ஒன்று சொன்னாரு. அது என்ன ரீசன்னா, நீங்க வந்து ஒரு ஃபேஸ் கேம் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் வந்து இல்லை ப்ரோ, இது வந்து கேமிங் சேனல் ப்ரோ, இதுக்கு வந்து ஃபேஸ் கேம் தேவையில்ல ப்ரோ. ஏன்னா நான் வந்து 20 hours ஸ்ட்ரீம் போடுறேன். ரெண்டாவது வந்து நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், நான் சில சமயம் வந்து இதாக தான் இருப்பேன். ரெண்டாவது வந்து மூக்கெல்லாம் கைவிடுவோம், எல்லாம் கைவிடுவோம், அதெல்லாம் பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ. சாப்பிட்டுட்டு இருக்கலாம் பார்ப்பாங்க, அப்போ வியூஸ்லாம் ட்ராப் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ப்ரோ. அதனால் அது வந்து பசங்களுக்கு செட் ஆகாது ப்ரோ, அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் ப்ரோ. அது இல்லாமல் நமக்கும் கேம் விளம்பரம் ரொம்ப கான்சியஸாக கேமரா பார்த்துட்டு 20 மணி நேரம்லாம் விளாட முடியாது ப்ரோ, ரொம்ப டயர்டாயிருவோம். உங்களுக்காக தரையும் 20 மணி நேரம் நம்ம ஸ்ட்ரீம் போடுவோம் அப்படின்னு 1.5 வருஷமாக 20 மணி நேரமாக ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கேன். அதனால் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் ப்ரோ. நீங்களே ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்க, 20 மணி நேரம் ஸ்ட்ரீம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோ. நம்மளை எப்பவுமே ப்ரெசன்டபுளாக தான் நம்ம வெளியே வச்சுக்கணும்னு தோணும், இந்த மாதிரி அசிங்கமாக வச்சுக்கணும்னு தோணப்படாது ப்ரோ. இது வந்து லாஜிக்கலான பதில். கஷ்டம்தான். ரொம்ப நேரம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது ஃபேஸை காமிச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். வேலிட் ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ உங்களோட ஃபேஸை காமிச்சு லைவ்ல உங்களோட வியூவர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கலாமே. சரி, யூடியூப் விட்டுலாம், இன்ஸ்டாலேயாச்சும் ஒரு லைவ் போட்டு உங்க ஃபேஸை காமிச்சு நீங்க பேசியிருக்கலாமே. அண்ட் அதையும் மீறி உங்களோட டிஃபால்ட்டான 2 போட்டோவை தவிர்த்து எந்த விதமான போட்டோஸ் கூட உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ரிலீஸ் ஆனதே கிடையாது. ஸோ இதுல இருந்து கிளியரா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, என்னன்னா உங்களோட ஃபேஸை உங்களோட ஆடியன்ஸ்க்கு காட்டக்கூடாது அப்படிங்கிற உங்களோட இன்டென்ஷன் புரியுது. இதுக்கு கண்டிப்பா ஒரு சில ரீசன்ஸ் இருக்கலாம். அது என்னன்னா, இவரோட வாயை திறந்தாலே இவரோட நாக்கில கெட்ட வார்த்தைகள் எல்லாம் உட்கார்ந்து குத்து டான்ஸ் போடும். அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கறத மீறி ஒருத்தங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, அவங்கள அபியூஸ் பண்றதுன்னு இருக்குதுல, அதையும் இவர் சேர்த்து செய்யறாரு. அதுலயும் குறிப்பா இவரோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்போ ஒரு பொண்ணு உள்ள வந்துருச்சு. அந்த பொண்ணை அவ்வளவு கேவலமான வார்த்தைகள், அவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறாரு. அந்த ஆடியோ கேட்கும் போது நம்மளுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வருது. ஆனா அவரோட ஃபேன்ஸ் அதையும் சப்போர்ட் பண்றாங்க. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப பெருமையா இருக்கு. ஒருத்தருக்கு ஃபேனா இருங்க, வேணாம்னு சொல்லல, ஆனா அவரோட தப்பு உங்க கண்ணை மறைக்கிற அளவுக்கு ஃபேனா இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த தப்பை அவரை இன்னும் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும், அதுவும் மிகப்பெரிய தப்பு தான். பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு யூடியூபர் மதன் ஓபி கிட்ட ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு. எனக்கு மதன் கிட்ட வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்னன்னா மதன், நீங்க வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஏன் ஃபாரின்லாம் பேசுறது இல்லையா, ஏன் நார்த்லாம் பேசுறது இல்லையா, அதே மாதிரி தான் நான் பேசுறேன்டா அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட், 100%. ஆனா வந்து ஃபாரின்ல நார்த்லலாம் வந்து ஃபேஸ் கேம் வச்சு பண்றாங்க மதன், ஓகேவா? அவங்க வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, ஆம்பளைங்க தான் வந்துட்டு ஆம்பளைங்க, சரி, ஆம்பளைங்க வந்து கேமிங்கில் இருக்காங்க. அந்த ஆம்பளைங்க
ஃபேஸ் கேம் வச்சுட்டு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்காலலாம் வந்துட்டு இப்பெல்லாம் பேசுறவங்க இருக்காங்க தான், ஆனா அவங்க தைரியமா ஆம்பளைங்க இல்லையா, அதனால தைரியமா இந்த ஃபேஸ் கேம் ஆன் பண்ணிட்டு பேசுறாங்க. நீங்க இதே மாதிரி ஃபேஸ் கேம் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பேசுனீங்கன்னா வந்துட்டு நீங்க என்ன சொல்லலாம், இன்னும் கூலா தெரிவிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிரியாணி மேன் கேட்ட கேள்வியின் முறையும் தப்புதான். ஏன்னா அவங்க ஆம்பளை நீ ஆம்பளையான்னு கேட்டிருந்தாரு, அது தப்புதான். அதுக்கு மத நோப்பி இவரை மட்டும் இல்லாம இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் இழுத்து ரொம்ப கொச்சையான வார்த்தையில பதில் சொல்லியிருந்தாரு. அங்க இருந்துதான் இந்த பிரச்சனை பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ராங்கான கேள்வி கேட்கும் போது அவருக்கும் இல்ல பதில் ரொம்ப ராகாத. இப்ப நம்மளோட ராங் வர்சன் அதாவது ஒரு அரை மணி நேரம் அனுப்பிவிட்டீங்கன்னா இப்ப இவர் மேல ஏகப்பட்ட கேசஸ், பல ஊர்கள்ல பல விதமான கேசஸ் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இவர் தலைமறைவா இருக்காரு. லாஸ்டா போட்ட லைவ் ஸ்ட்ரீமிங்ல கூட ஒரு வாரத்துக்கு நான் வேற கேம் விளையாட போறேன், அந்த கேமை முடிச்சுட்டு வந்து திரும்பவும் அடுத்த வாரம் லைவ் ஸ்ட்ரீமிங் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் இப்போ தலைமறைவா இருந்து அந்த கேம் விளையாடிட்டு இருக்காரு. மனுஷன் வெளியே வருவாரா இல்ல உள்ளேயே போயிருவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா பேசுற சேனல்ஸ் நிறைய இருக்கு, ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும் பிடிச்சாங்க அப்படின்னு. அதாவது பேச்சுல கெட்ட வார்த்தைகளை கலந்து பேசுறதுங்கிறது வேற, ஒருத்தவங்களை அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தைகளை திட்டுறது அப்படிங்கிறது வேற. என்ன பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைகளை யூடியூப்ல பேசுறதுங்கிறத எல்லாரும் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் யூடியூபோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடா நீங்க வந்து கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஒருத்தவங்களை பத்தி அபியூஸ் பண்றது, ஒருத்தவங்களை பத்தி பயங்கரமா திட்டுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் யூடியூப்லா. சோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூடியூப் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நிறைய கிரியேட்டர்ஸ் டெய்லி டெய்லி உருவாக்கிட்டு இருக்கு அண்ட் நிறைய பேர் அவங்களோட திறமைகளையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லாரும் நல்ல விதமா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவே இன்னைக்கு நான் இந்த வீடியோ சொல்ல வந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மீண்டும் வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட, சூப்பரான ரிவியூட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தட்ஸ் பை ஃப்ரம் ஷஃபி. டாடா, பை பை, டேக் கேர்.